இசிர் கான், சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. பிறகு ஃபிரோஸ் துக்ளக்கின் மூச்சு நின்ற கையோடு டெல்லி சுல்தான்களின் ஆட்சியும் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. மறைந்த மன்னரின் வாரிசுகள் என்ற பெயரில் பிற்பாடு அரியணை ஏறியவர்களின் முகங்கள் மக்கள் மனதில் பதிவதற்கு முன்பே அவர்கள் காணாமல் போனார்கள். இராஜ வம்சத்தில் பிறந்தவர்கள் என்ற பெருமையை தவிர நாடாள்வதற்கான வேறு எந்த தகுதியும் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஃபிரோஸ் துக்ளக்கிற்கு பிறகு அவர் பேரன் துக்ளக் ஷா ஆட்சிக்கு வந்து அரண்மனையை ஒரு ஜாலியான கிளப் போல நடத்திவிட்டு 5 மாதங்களில் அமீர்களால் மேலுலகம் அனுப்பப்பட்டார். பிறகு அபுபக்கர் என்னும் இன்னொரு பேரப்பிள்ளைக்கு பிரபுக்கள் பட்டம் சூட்டினார்கள். ஆட்சிக்கு வந்து ஆண்டு விழாவை கூட நடத்த விடாமல் அவருடைய மாமனும் ஃபிரோஸ் துக்ளக்கின் மகனுமான முகம்மது டெல்லியை கைப்பற்றினார். 4 ஆண்டுகள் ஆட்சி என்ற பெயரில் கும்மாளம் போட்டு மக்களை வெறுப்பேற்றியவர் இவர். அவருக்கு பிறகு அவர் மகன் முகமது ஷா என்பவர் அரியணை ஏற அவருடைய அங்கியை பிடித்து இழுத்து மல்லுக்கு நின்றார் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் நஸ்ரத் ஷா. அடித்துக் கொண்ட இந்த இருவரையும் தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்ந்தது சுயநலம் மிகுந்த பிரபுக்கள் கூட்டம். அதற்கேற்ப முகமது ஷா, நஸ்ரத் ஷா இருவரும் நான் தான் டெல்லி சுல்தான் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு ஏக காலத்தில் டெல்லியின் வெவ்வேறு பகுதிகளில் அமர்ந்து தர்பார் பண்ணிய தமாஷும் நடந்தது. செப்டம்பர் 22, 1398 இந்த தமாஷை முடித்து வைத்து தரையெங்கும் இரத்தம் பாய்ச்ச வந்து சேர்ந்தான் நம் முதல் அத்தியாய கதாநாயகன் தைமூர். காபூலுக்கு வடக்கே இருந்து ஆவேசத்துடன் வந்து சேர்ந்த தைமூரை கொண்டு முதல் அத்தியாயத்தை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்ததும் அவனுடைய கொலை வெறியாட்டத்தை பார்த்து நாம் கதிகலங்கி உடனே ஃப்ளாஷ்பேக்கு ஓடிவிட்டதும் நேயர்களுக்கு தெரிந்ததே. 6 மாதங்கள் மட்டுமே டெல்லியில் தைமூர் தங்கியிருந்தான். டெல்லியில் கணுக்கால் அளவு ஓடிய இரத்த ஆற்றை கால்பதிய கடந்து அவன் தன் சொந்த ஊரான சாமர்கண்ட் திரும்பிய பிறகு சில மாதங்கள் டெல்லியில் நடமாட்டமே இல்லாமல் போய்விட்டது. அப்புறப்படுத்தப்படாமல் 1000கணக்கில் சின்னாபின்னமாக உடல்கள் கிடந்ததுதான் காரணம். பிறகு தப்பி ஓடிப்போயிருந்த முகமது ஷா திரும்பி வந்தார். டெல்லி வீதிகளை முடிந்தவரையில் சுத்தப்படுத்திவிட்டு சில ஆண்டுகள் பெயருக்கு ஆட்சி செய்தார். கிபி 1412 முகமது ஷா இறந்ததோடு சரித்திரம் துக்ளக் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு அரசர் இல்லாமல் தௌலத் கான் லோடி என்ற பிரபுவின் நிர்வாகத்தில் அப்படி இப்படி என்று டெல்லி சமாளித்தது. தைமூர் இந்திய எல்லைக்குள் நுழைந்தபோது வெள்ளைக்கொடி காட்டி அவருடன் சேர்ந்து கொண்டார் கிசிர்கான் சையத் என்ற பிரபு. அதை மனதில் வைத்து கொண்டு போவதற்கு முன் கிசிர்கானை முல்தான் மற்றும் லாகூருக்கு தன் ஆளுநராக நியமித்தான் தைமூர். கிபி 1414 லாகூரிலிருந்து ஒரு சிறு படையுடன் கிளம்பி வந்த கிசிர்கான் டெல்லியை கைப்பற்றி சிம்மாசனம் அமர்ந்தார். கிசிர்கானும் அவரது வாரிசுகளும் வரிசையாக தொடர்ந்து 37 ஆண்டுகள் டெல்லியில் ஆட்சி புரிந்தனர். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் வடக்கே சிந்து மாகாணத்திலிருந்து கிழக்கே வங்காளம் வரையிலும் தெற்கே மதுரை வரையிலும் பறந்து விரிந்திருந்த சாம்ராஜ்யம் யானை தேய்ந்து சிற்றரும்பு ஆன கதையாகப் போன காலகட்டம் இது. மொத்த ராஜ்யமே டெல்லியை சுற்றி 9 மைல் தான் என்றால் நிலைமையை புரிந்து கொள்ளலாம். டெல்லி எல்லையில் உள்ள கிராமத்து ஜமீன்கள் கூட வரி கட்ட மறுத்ததால் படையனுப்பி மிரட்டி வசூல் செய்ய வேண்டிய சூழ்நிலை. இந்த நிலையில் லாகூரை நிர்வகித்து வந்த பலூல் லோடி என்னும் ஆளுநர் டெல்லியை கைப்பற்றி லோடி ஆட்சிக்கு வழிகோலினார். முதல் முறையாக சுத்த ஆப்கானிய இரத்தத்தில் உருவாக்கப்பட்ட அரசு டெல்லியில். பலூல் லோடி 37 ஆண்டுகள் டெல்லியை ஆண்டதோடு எல்லைகளை சற்று விஸ்தாரமும் செய்தார். எளிமையும் குறும்பும் மிக்க ஒரு மன்னர் பலூல் லோடி என்கிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள். அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததே இல்லை, தரையில் கால் நீட்டிக்கொண்டு ஹாயாக உட்காருவதுதான் மன்னருக்கு பிடித்தமானது. வாயிற்காப்போனை கூட போகிற வழியில் என்னப்பா சௌக்கியமா என்று தோளை தட்டி விசாரித்துவிட்டு செல்லும் அளவுக்கு ஜாலியான டைப். இவருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் சிக்கந்தர் லோடி. இவருடைய தாய் ஒரு இந்து, பொற்கொல்லரின் மகள். இருப்பினும் இந்துக்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார் சிக்கந்தர் லோடி. சிறந்த வீரரான இவர்
பீகார், மால்வா போன்ற பகுதிகளை வென்று டெல்லி ராஜ்யத்தை மேலும் விரிவுபடுத்தினார். பயணம் என்று கிளம்பினால் வழியில் உள்ள இந்து கோயில்களை இடித்துக்கொண்டே போவது இவரது வழக்கம். யமுனை நதியில் இந்துக்கள் குளிக்கக்கூடாது என்று சட்டம் போடும் அளவுக்கு போனார் இந்த ஆப்கானிய மன்னர். சிக்கந்தர் லோடி ஆட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அநேகமாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஒரு பெட்டி செய்தியாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு பொதுக்கூட்டத்தில் பிராமண குலத்தைச் சேர்ந்த பிரபு ஒருவர், இஸ்லாமிய மதம், இந்து மதம் இரண்டும் ஒன்றுதான், இரண்டுமே கடவுளிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் மேன்மையான இரு பாதைகள் என்று பேச இந்த செய்தி சிக்கந்தர் லோடிக்கு போனது. தர்பாருக்கு கொண்டு வரப்பட்டார் பிராமணர். இவர் இப்படி பேசியது சரிதானா, எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது என்று பக்கத்தில் இருந்த மதகுருமார்களிடம் சிக்கந்தர் லோடி கேட்க, ஒருவர், மன்னா, இவர்தான் இரண்டுமே ஒன்று என்கிறாரே, ஆகவே இஸ்லாமிய மதத்தில் சேருவதில் இவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும் என்றார். அதானே என்று சிக்கந்தர் லோடி ஆமோதிக்க, இரு மதங்களும் ஒன்று என்றுதான் நான் சொன்னேன், அதன்படி இந்து மதத்திலேயே நான் தொடர்ந்து இருப்பதில் தங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும் என்றார் பிராமணர் பதிலுக்கு. அரசர் ஒன்று சொன்னால் அதற்கு தலை வணங்காமல் இப்படி அதிக பிரசங்கித்தனமாக பதில் சொல்லிக் கொண்டிருப்பதே முதல் தவறு. இப்படிப்பட்டவர்களுக்கு நம் ராஜ்யத்தில் இடமில்லை, ஆகவே இவரை உடனே மேலுலகம் அனுப்புங்கள் என்று ஆணையிட்டார் சிக்கந்தர் லோடி. பொதுவாக சிக்கந்தர் லோடி நிர்வாக திறமை மிகுந்த மன்னராக திகழ்ந்தார். இவர் ஆட்சி புரிந்த போது மாவட்ட ஆளுநர்கள் கணக்கு வழக்கையெல்லாம் சரியான முறையில் வைத்திருந்தார்கள். திடீர் திடீரென்று கணக்கு கேட்கும் வழக்கம் சிக்கந்தர் லோடிக்கு இருந்ததுதான் காரணம். ஒவ்வொரு ஆண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை மக்கள் எத்தனை பேர் என்று சென்சஸ் ஒன்றும் இவர் ஆட்சியில் எடுக்கப்பட்டது. அவர்களுக்கு உதவித்தொகையும் இலவச உணவும் வழங்கப்பட்டன. 1504 ஆக்ரா என்னும் புதிய ஊரை டெல்லிக்கு அருகே நிர்மாணித்தவர் இவர்தான். ஜூலை 6 கிபி 1505 டெல்லியையும் அதன் சுற்றுப்புறங்களையும் பயங்கரமான பூகம்பம் ஒன்று தாக்கியது. முகலாய சாம்ராஜ்யம் துவங்குவதற்கான வேளை வந்துவிட்டது என்பதை இயற்கை சற்று பலமாகவே முரசு கொட்டி தெரியப்படுத்தியதோ என்னவோ. சிக்கந்தர் லோடி இறந்த பிறகு பட்டத்திற்கு வந்த அவரது மகன் இப்ராஹிம் லோடி சிறந்த வீரராக இருந்தாலும் முன்கோபத்தாலேயே அழிவை தேடிக்கொண்டார். இவரது கொடுங்கோல் அணுகுமுறையை எதிர்த்து ஆட்சேபனை கொடி தூக்கிய சொந்த சகோதரர் ஜலால் லோடியை இரக்கமில்லாமல் கொலை செய்துவிட்டு ஒரு கொடூர இலவச இணைப்பாக ஹுமாயூன் என்னும் ஒன்றுவிட்ட சகோதரரையும் சிறைப்படுத்தி சித்திரவதை செய்து சாகடித்தார் இப்ராஹிம். ஆப்கன் பிரபுக்கள் பொதுவாகவே விசுவாசமானவர்கள். அவர்களையே கூட தேவையில்லாத கடுமையுடன் மோசமாக நடத்தியதால் விரைவில் மன்னருக்கு எதிராக வெறுப்புணர்ச்சி கிளம்பி கிளர்ச்சிகள் வெடித்தன. இதற்கு முத்தாய்ப்பாக லாகூர் கவர்னராக இருந்த தௌலத் கான் தலைமையில் பிரபுக்கள் இரகசிய கூட்டம் போட்டனர். எதற்கும் உபயோகமில்லாத இந்த ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஒரு திறமையான வீரர்தான் இப்போது தேவை. அண்மையில் காபூலை வெற்றிகரமாக கைப்பற்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் ஒரு துடிப்பான வீரர், பாபர் என்று பெயர். அவரை உதவிக்கு அழைத்தால் என்ன என்று தௌலத் கான் யோசனை சொல்ல, அப்படியே செய்வோம் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறியது. ஆப்கானிஸ்தானில் காபூல் அரியணையில் அமர்ந்த கையோடு தன் நெருங்கிய ஆலோசகர்களிடம் உரையாடி கொண்டிருந்த பாபர், எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு கனவு, இந்தியாவை ஆள வேண்டுமென்று எனச் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, இந்தியாவுக்கு வர முடியுமா, தங்கள் உதவி தேவை என்று தௌலத் கான் தலைமையில் பிரபுக்கள் எழுதி அனுப்பிய கடிதம் பாபர் கைக்கு போய் சேர்ந்தது. இது எப்படி இருக்கு என்கிற பாணியில் வாய்விட்டு சிரித்தார் பாபர். லோடி கல்லறைகள். டெல்லியில் உள்ள லோடி தோட்டத்தில் இன்றைக்கும் லோடி மன்னர்களின் கல்லறைகளை காணலாம். பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கல்லறை தோட்டத்திற்கு லேடி வெலிங்டன் பார்க் என்று பெயரிட்டார்கள். நாடு சுதந்திரமடைந்த பிறகு லோடி தோட்டம் என்ற நியாயமான பெயரே வைக்கப்பட்டது. இங்கே உள்ள சிக்கந்தர் லோடியின் கல்லறையை சில நாட்களிலேயே குறைப்பிரசவமான தாஜ்மஹால் என்று அழைக்கலாம் என்கின்றனர் சில கட்டடக்கலை வல்லுநர்கள்.
இந்த கல்லறையை சற்று உன்னிப்பாக பார்த்தால் பெரிய தோட்டம், நடுவில் கட்டடம், அதை அடைய நீண்ட பாதை, பிறகு படிகள், நடுநாயகமாக கிண்ணத்தை கவிழ்த்ததைப் போல் கூரை. இந்த அணுகுமுறையே பிற்பாடு முகலாயர் ஆட்சியில் எவ்வளவு பிரம்மாண்டமாக முழுமை பெற்றது என்பதை பார்க்கும்போது, முகலாய சாம்ராஜ்யத்தில், குறிப்பாக ஷாஜஹான் ஆட்சியில் கட்டடக்கலை எவ்வளவு உன்னதமாக உருவெடுத்து நின்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது என்பதை புரிந்து கொண்டு பிரமிக்கலாம். ஆனால் பாபர் காலத்தில் கட்டடக்கலை பெரிதாக பிரகாசிக்க ஆரம்பிக்கவில்லை. லோடி ஆட்சி காலத்து கட்டடங்களை விட ஓரளவு முன்னேறியது என்றுதான் கூற முடியும். குறிப்பாக லோடி கார்டனில் உள்ள பாரா கும்பத் கல்லறை, இது கல்லறைதானா என்பது பற்றியே மாறுபட்ட கருத்துக்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடையே உண்டு என்பது வேறு விஷயம். இந்த பாரா கும்பத் கல்லறையை ஒட்டி இருக்கும் மசூதி, அதன் மேல் வரிசையாக உள்ள கூரைப்பகுதிகளின் அமைப்பு, அதில் திடீரென்று இன்றைக்கு அரசியல் பிரசித்தி அடைந்திருக்கும் பாபர் மசூதியின் சாயலை பார்க்கலாம்.